ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக தான் நம்ம லைஃப்பில் நம்மளே அனுபவிச்சிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணாடி பாத்திரம் அப்படின்னா நம்ம கை தவறி கீழே உடஞ்சுன்னா நம்ம உடஞ்சிரும், நமக்கு தெரியும். ஆனால் வாய் தவறி நம்ம பேசிட்டோம்னா மனம் உடையும் அப்படின்ற மாதிரி கோட்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், வீடியோஸ் பார்த்துருப்போம், எல்லாமே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனால் மனசு உடையுன்றது உண்மை தான். கண்ணாடி போட்டால் கண்ணாடி உடஞ்சி நமக்கே அது வந்து கெடுதல் தான். நம்ம ஏதாவது கை வச்சுருவோம், கால் வச்சுருவோம், அந்த மாதிரி நமக்கு கெடுதல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் தவறி பேசுகிறாங்க அப்போ வந்து நமக்கு மனசு வலிக்குது அப்படி இல்லைங்க. வாய் தவறாமல் தெரிஞ்சே பேசுவாங்க ஒரு சிலர். அப்போல்லாம் அந்த வழிகள்லாம் நமக்கு லைஃப் லாங் நமக்கு இருக்க தான் செய்யும். மனசு உடையதாங்க செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நினச்சி நினச்சி லைஃப் லாங் நம்ம ஒரு சிலதை மறந்துடலாம், மறந்துடுவோம், நமக்கே மறந்துடும் லைஃப் கூட. பட் ஒரு சிலதை நம்மளால் மறக்க முடியாது இல்லையா? இன்னும் நம்ம தப்பு நம்ம நமக்கு அந்த அந்த என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நம்ம மேலே வந்து வாய் தவறியோ வாய் தெரிஞ்சோ நம்ம அந்த மாதிரி நம்மளை அப்படி சொல்லும்போது நமக்கு மனசு நுறுங்கிறது வந்து என்ன ஆகும், கண்ணீராக தாங்க வெளிப்படும். பட் அந்த கண்ணீருக்கு எப்பவுமே இந்த காலத்தில் வேல்யூ கிடையவே கிடையாது இல்லையா? ஸோ நீங்களுமே நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னா பார்த்து பேசுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.